கோவை மாவட்டம் காரைமடையிலிருந்து வாயில் காயத்துடன் கொண்டுவரப்பட்ட பெண் யானை டாப் ஸ்லிப்பில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரைமடை அருகே ஆதி மாதையனூர் கிராமத்தில் காட்டு யானை ஒன்று வாயில் காயத்துடன் சுற்றி வருவதாகவும் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் யானையை பிடித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சின்னத்தம்பி என்ற கும்கி யானையின் உதவியுடன் பெண் யானையை பிடித்த வனத்துறையினர் லாரி மூலம் டாப் ஸ்லிப் எடுத்து வரகளையூர் முகாமிற்கு யானையை கொண்டு வந்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி யானை உயிரிழந்த சம்பவம் சமூக ஆர்வலர்கள், வன உயிரின ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட கஞ்சா ஆபரேஷன் சோதனையில் 20,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் தமிழக காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் தென்காசி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் போலீசாரால் நடத்தப்பட்ட 3 கஞ்சா தடுப்பு ஆபரேஷன் போது 20,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2,000 நபர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 750 நபர்கள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கரூரில் தொழிலதிபர் வீட்டில் 103 சவர நகைகள் கொள்ளை போன வழக்கில் 7 நாட்களில் போலீசார் கொள்ளையனை கைது செய்து நகைகளை மீட்டுள்ளனர். ராமகிருஷ்ணபுரம் பகுதி ஜவுளிக்கடை அதிபர் பாண்டியன் என்பவரின் வீட்டில் 103 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் கரூர் மாவட்ட போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரணை செய்ததில் அவர் திருச்சி ஜீயபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பதும் தொழிலதிபர் வீட்டில் 103 சவர நகைகளை திருடியவர் அவர்தான் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடம் இருந்து அந்த நகைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கொள்ளையனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அருகே கல்குவாரி தண்ணீரில் மூழ்கி கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவன் பரத் மண்டலூர் அருகே கீரப்பாக்கத்தில் உள்ள 300 அடி ஆழமுள்ள கல்குவாரியில் மது அறிந்துவிட்டு குளித்திருக்கிறார். ஏற்கனவே மது போதையில் இருந்த அவருக்கு நீச்சலும் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினரின் தேடுதலில் சடலம் கிடைக்காததால் சென்னையிலிருந்து வந்த ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் 300 அடி ஆழத்திலிருந்து பரத்தின் சடலத்தை மீட்டனர். விசாரணையில் தனது 3 நண்பர்களுடன் பரத் வீட்டிற்கு தெரியாமல் சுற்றுலா வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது நண்பர்கள் 3 பேரிடமும் காயர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து கடலி கிராமத்தில் 2வது நாளாக 4 மணி நேரம் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வுக்கு படிக்க முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் விஷப்பூச்சிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் இரவு நேரங்களில் குழந்தைகள் முதியோர்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மழையால் மின் வயர் அறுந்து விழுந்தது குறித்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தும் சீர் செய்ய தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். அரக்கோணத்தில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஜெய்பீம் நகர் நுழைவாயில் பகுதியில் உள்ள மின் கம்பத்திலிருந்து வயர் ஒன்று அறுந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இதை கவனித்த மக்கள் அங்கு யாரும் செல்லாதவாறு எச்சரிக்கை செய்து பாதுகாப்பாக நின்றிருந்தனர். மேலும் இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. இதனையடுத்து 2 மணி நேரம் காலதாமதமாக வந்த ஊழியர்கள் வயரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த வாரத்திலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க துவங்கிய நிலையில் மதுரையில் கடும் வெயில் வாட்டி வைத்து வருகிறது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரிகள் ஒரு சில இடங்களில் வரும் 22ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எனினும் மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. மாநகர் பகுதிகளில் மேகம் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையிலும் புறநகர் பகுதியான திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை விமான நிலையம் சுற்றுப்பகுதிகளில் வெயில் சுட்டரித்தது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் நிலையதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவரை நோயாளியின் உறவினர்கள் தாக்கியதால் சக பயிற்சி மருத்துவர்களும் பயிற்சி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்கு 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக விரைந்து வந்தனர். பின்னர் மருத்துவமனை கல்லூரியின் டீன் இன்சார்ஜ் மற்றும் போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மதுரைகள் கண்ணாடி கடையின் முன்பக்க கதவை உடைத்து கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே முருகவேல் என்பவர் வீட்டு உபயோக கண்ணாடி பொருட்கள் விற்பனை செய்யும் மொத்த கடை நடத்தி வருகிறார். காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபோது முன்பக்க கதவு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்த அவர், கடையில் இருந்த அனைத்து சிசிடிவி கேமராவும் உடைக்கப்பட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணமும் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக மதுரை விலக்குத்தோன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சியில் பெண்களின் திறமைகளை பறைசாற்றும் வகையில் பல்வேறு போட்டிகளுடன் கூடிய சிங்கப்பெண்ணை 2.0 என்ற பெயரில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களின் சிறப்புகள், பெண்களின் மதிப்பு என்ற தலைப்பில் பெண்களின் அழகிய கைகளை அழகுபடுத்தும் மெகந்தி போட்டி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சமையல் போட்டியில் சிறந்த அறுசுவை உணவுகளை செய்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பெண்களின் கண்கவர் உய்யார அணிவகுப்பும் மேடையில் அரங்கேற்றப்பட்டது. மேடையில் தமிழர்களின் பாரம்பரிய சேலையில் உய்யாரமாக நடைபயின்று அழகான பெண்களுக்கு பலரும் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூரில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை மற்றும் மாட்டுவண்டி பந்தயத்தில் பாரபட்சமாக பரிசுகள் வழங்கப்பட்டதால் போட்டியாளர்கள் அதிருப்தியடைந்தனர். திருவரம்பூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் திருச்சி அரைவட்ட சாலை பழங்கனாக்குடியில் இந்த பந்தயம் நடைபெற்றது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்த இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதில் பாரபட்சம் காட்டப்பட்டதால் போட்டியாளர்கள் மன வருத்தத்துடன் சென்றனர். செங்கல்பட்டு அருகே அறுந்து கிடந்த மின்கம்பி மீது விழுந்து தந்தை மற்றும் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரம் அடுத்து வடகணப்படி பகுதியைச் சேர்ந்த கோதண்டன் தனது 10 வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது மின்கம்பி அறுந்து விழுந்ததை பார்த்து திடீரென வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்து இருவரும் மின்கம்பி மீது விழுந்துள்ளனர். இதில் இருவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மின் ஊழியரின் அலட்சியத்தாலேயே தந்தை மற்றும் மகன் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சிப் பதவி ஏற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற உள்ள நிலையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மிக பெரும் அதிருப்தியில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ரேஷன் பணியாளர்கள் சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த கு பாலசுப்ரமணியன், மத்திய மாநில அரசுகள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் மேட்டூர் அருகே லாரிகள் இருந்த கரும்பு கட்டுகள் சாலையில் சரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொப்பூரில் இருந்து கரும்பு பாரம் ஏற்றி கொண்டு வந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள கரும்பு ஆலைக்கு லாரி சென்று கொண்டிருந்தது. மேட்டூரை அடுத்து புதுச்சாம்பள்ளி அருகே லாரி வந்தபோது கரும்பின் கட்டு அவிழ்ந்து சாலையில் சரிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் சரிந்த கரும்பை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அள்ளி சென்றனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கருமலை கூடல் காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். திரு
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தளவாய்ப்பட்டினம் பஞ்சாயத்திற்குட்பட்ட சிக்கனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் சத்திரம் பகுதியில் வெங்காயம் வெட்டுவதற்காக சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய போது வாகனத்தின் பின்பக்க டயர் வெடித்தது. இதில் நிலை தடுமாறிய டாடா எஸ் வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 22 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கு முன்பு பொறியாளர் ஒருவர் தனது குடும்பத்துடன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை நகர பகுதியான சிவன்கோவில் அருகே வசிப்பவர் பிரபு. இவர் வளர்த்து வரும் சேவலை விற்பனைக்காக தருமாறு செந்தில்குமார் என்பவர் கேட்டுள்ளார். ஆனால் சேவலை பிரபு கொடுக்க மறுக்க இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரபுவை மதுபோதையில் செந்தில்குமார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரபு தனது மனைவி காவியா மற்றும் கை குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியரின் இல்லத்திற்கு சென்று தன்னை தாக்கிய செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடும்பத்துடன் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பங்குனி மாதம் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு, மஞ்சள், தேன், பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருக்கழுக்குன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் கிராம மக்களுக்கு சாகஸ் என்கிற பாதுகாப்பு குழுமம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 12 வயதிற்குட்பட்ட ஆண் பெண் பிள்ளைகளுக்கு தனிநபர் பாதுகாப்பு குறித்தும் சரியான தொடுதல் மற்றும் பாலிகள் நோக்கில் தொடுதல் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. மின் பயன்பாடு, நெருப்பு, கூரான ஆயுதங்களின் பயன்பாடு, தீங்கு உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் பயன்படுத்தும் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.